அம்மா என்றால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா என்று சொல்லும்போது மனசெல்லாம் திதிக்கிறது. நம்மை 10 மாதம் சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்ப்பது ஒரு பக்கம் என்றால், நமக்கு மதிப்புகள் வாழ்க்கை என்றால் என்ன என்று சொல்லி கொடுப்பதே அம்மா தான். எங்கள் அம்மா சின்ன வயசுல கல்யாணம் ஆகி 13 வயசுல கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போனபோது தன்னுடைய ஆர்வத்தின் காரணமாக ஒரு கதை எழுதினாங்களாம். ஆனால் எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்களாம், குடும்பத்து பெண்கள்லாம் கதை எழுதலாமான்னு சொல்லி கோவிச்சுட்டு அந்த கதையை எடுத்து கிழித்து அடுப்பில் போட்டிருக்காங்க. அதனால் தானோ என்னமோ எங்களே எல்லாம் முக்கியமாக என்னை நடனம் சொல்லி கொடுத்து மேடையேற்றினார். நான் ஒரு எழுத்தாளராக ஆனபோது எங்கள் அம்மா அடைஞ்ச சந்தோஷம் இருக்கிறதே அப்பா, அது மிகப்பெரிய சந்தோஷம். எழுத்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், எனக்கு கொடுத்த வரம். அம்மா வந்து 91 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அவங்க என்கிட்ட என் கணவர் மறைந்த பிறகு 25 வருஷம் என்னோடையே இருந்ததுனால எனக்கு ஒரு தோழியாக இருந்தாங்க. அம்மாங்கிறது மாறி ஒரு தோழியாக ரொம்ப வருஷம் இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து 9வது தான் படிச்சிருக்காங்க அந்த காலத்து படிப்பில். ஆனால் அந்த இயற்கையாகவே ஒரு அந்த ஜென்ரல் நாலேஜ் என்று சொல்லுவோமே, அது உலக ஞானம், இதெல்லாம் எப்படி எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ தெரிஞ்சதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். போனா போகிறதுன்னு விட்டோம்னா வாழ்க்கையில் கசப்பு இல்லாமல் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்பாங்க. அது வேலைக்காரராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அம்மா யார் செய்த தவறையுமே அவங்கள கண்டிக்கணும்னா கண்டிப்பாங்களே தவிர, அதை மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டு அது கரம் வைத்து கொண்டு அவங்க மேலே ஒரு வெறுப்போடையோ கசப்போடையோ இருந்து நான் பார்த்ததே இல்லை. எனக்கு எங்கள் அம்மா கிட்டேருந்து எப்படி இந்த எழுதுகிற ஜீன்ஸ் எனக்கு வந்திருக்கோ அந்த மாதிரி நான் ஆசைப்படுறது. எங்கள் அம்மா கிட்டேருந்து இந்த போனா போகிறது அப்படின்னு யார் செய்த தவறையுமே ஒதுக்கி தள்ளிவிட்டு பாசிட்டிவாக லைஃப்பில் இருப்பது. அம்மாவை பற்றி பேசுறது நிறைய சொல்லணும். அம்மா சொல்லுவாங்க, ஒரு எப்படி மதிப்புகளை கற்றுக் கொடுத்தாங்கன்னா போகிற போக்கில் கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது உட்கார வச்சு உபதேசம் மாதிரி அவங்க செஞ்சதே கிடையாது. அம்மா வாய் இருக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் நினைக்காத, 4 மனுஷாக்கிட்ட 4 இதமான அன்பான வார்த்தையை பேசுறதுக்கு தான் பகவான் நமக்கு வாய் கொடுத்துருக்கார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நமக்கு உடனே புரியற மாதிரி ரொம்ப அழகாக அந்த விஷயங்களை உதாரணத்தோடு சொல்லுவாங்க. கடைசி 3 வருஷம் கீழே விழுந்து கை உடைஞ்சு அந்த 2 ஆபரேஷன் பண்ணி கூட அந்த பிளேட் சேராமல் விடுபட்டு போய் அவங்க படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அந்த 3 வருஷமும் அவங்க எனக்கு ஒரு குழந்தையாக இருந்தாங்க. அதாவது முதல்ல அம்மாவாக இருந்தாங்க, அப்புறம் எனக்கு ஒரு தோழியாக இருந்தாங்க, அப்புறம் எனக்கு என்னோட குழந்தையாக இருந்தாங்க. அம்மா கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த அம்மாவை பற்றி பேசுறது ஒரு சுகம், அம்மாவை பற்றி நினைக்கிறது ஒரு சுகம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வருஷா வருஷம் சல்யூட் டு மதர், அம்மாவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தி ரொம்ப அழகாக வாழ்க்கையில் சாதித்தவர்களுடைய அம்மாக்களை எல்லாம் வரவழைத்து அந்த அம்மாக்களுக்கெல்லாம் பிள்ளைய வைத்து பொண்ணை விட்டு பாத பூஜை செய்ய வைத்து அவங்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவங்கள கௌரவித்து அவங்கள ஒரு பகிரங்கமாக இந்த அம்மாவால் தான் இன்னைக்கு இந்த பிள்ளைகள் இவங்க இப்படி ஒசந்து இருக்காங்கன்னா இதுக்கு காரணம் இந்த அம்மா என்று சொல்ல வைக்கிறாங்க பாருங்க. இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நிகழ்ச்சி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். இன்னும் இந்த மாதிரி அர்த்தமுள்ள பல நல்ல காரியங்களை சமுதாயத்துக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள், பிரார்த்தனை.